தேர்தல் பிற்போடப்பட்டிருக்கு இந்த உள்ளூராட்சி மன்ற காலங்கள் நீடிக்கப்பட்டிருக்கு இது தொடர்பாக உங்களுடைய நிலைப்பாடு எப்படி உள்ளூராட்சி மன்றங்களுடைய கால நீடிப்பை நாங்கள் முழுமையாக எதிர்க்கிறோம் இது ஜனநாயக விரோத செயல் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு 4 வருட காலம் என்று சட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கிற போது அந்த 4 வருடத்துக்கு ஒரு தடவை அந்த தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் அவசர நிலைமைகளின் காரணமாக அவற்றை நீடிப்பதற்கான அதிகாரம் அரசாங்கத்துக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் இப்போது செய்யப்பட்டிருக்கிற நீடிப்பு என்பது எந்தவித காரணமும் இல்லாமல் செய்யப்பட்டிருக்கிறது அரசாங்க கட்சி தேர்தலுக்கு முகம் கொடுக்க திராணி இல்லாமல் தேர்தலுக்கு சென்றால் தாங்கள் படுதோல்வி அடைவோம் என்பதை அறிந்தவர்களாக இதனை பிற்போட்டிருக்கிறார்கள் இது முற்று முழுதாக ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கிற ஒரு விடயம் குறிப்பாக தற்போது மின்சார தடையும் ஏற்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் சுதந்திர கட்சியினுடைய தலைவராக இருக்கிற மைத்திரிபால சிறிசேனா உட்பட சுதந்திர கட்சி தரப்பினரும் இந்த ஆட்சி வந்து ஒரு நீடித்து நிலைக்கக்கூடிய ஆட்சி அல்ல மாற்று பாதையை எதிர்கொள்ள வேண்டி இருக்கிறது என்று சொல்கின்றார்கள் ஒரு பிரதான எதிர்கட்சியாகத்தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு காணப்படுகின்றது உங்களுடைய நிலைப்பாடு இது தொடர்பாக இந்த ஆட்சி தொடர்பாக எவ்வாறு இருக்கின்றது ராஜபக்ச சகோதரர்களுடைய ஆட்சி நீடிக்க முடியாது அது முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்று சில மாதங்களுக்கு முன்னரே நாங்கள் சொல்லியிருந்தோம் மக்கள் மத்தியிலே அவர்களுக்கு இருந்த செல்வாக்கு இப்பொழுது பூஜ்யமாகிவிட்டது பொருளாதாரத்தை அவர்கள் நிர்வகிக்க முடியாமல் இன்றைக்கு நாடு மிக பெரியதொரு சிக்கலை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது அதன் விளைவாகத்தான் நாங்கள் மின்சார தடை எரிபொருள் பற்றாக்குறை சமையல் எரிவாயு பற்றாக்குறை பண்டங்கள் அத்தியாவசிய உணவு பண்டங்களுடைய விலைவாசி அதிகரிப்பு இவை எல்லாவற்றையும் எதிர்நோக்கிறோம் நாட்டிலே பஞ்சம் ஏற்படும் உணவு பற்றாக்குறை ஏற்படும் என்று 6-7 மாதங்களுக்கு முன்னரே நாங்கள் சொல்லியிருந்தோம் அது இப்பொழுது நிகழத் தொடங்கி இருக்கிறது ஆகையினாலே நாட்டை நிர்வகிக்க தெரியாமல் ஒரு மோசமான நிலைமைக்கு நாட்டை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிற இந்த அரசாங்கம் பதவி விலக வேண்டும் என்பதிலே எங்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் அதே வேளையிலே இந்த அரசாங்கத்தை நீக்கிவிட்டு யார் பதவிக்கு வருவார்கள் என்கின்ற விடயத்திலே நாங்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் 2015 ஆண்டு அத்தியாவசியமாக எங்களுக்கு தேவைப்பட்ட ஆட்சி மாற்றத்தை நாங்களும் சேர்ந்து ஏற்படுத்தினோம் அதனாலே பல நன்மைகள் ஏற்பட்டன ஆனால் எங்களுடைய மக்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற விதமாக முழுமையாக பல விடயங்களை நாங்கள் நிறைவேற்ற முடியாமல் போய்விட்டது அதன் காரணமாகத்தான் திரும்பவும் ராஜபக்ச சகோதரர்களுடைய கையிலே ஆட்சி சென்று அடைந்திருக்கிறது ஆகையினாலே இந்த தடவை அந்த படிப்பினையையும் மனதிலே வைத்து நாங்கள் செயற்படுவோம் எதிரணிகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து செயற்பட்டால் அதை குறித்து நாங்கள் சரியான முடிவு தக்க நேரத்தில் எடுப்போம் தற்போதைய நிலையில் தமிழ் கட்சிகள் சில கையொப்பம் விட்டு இந்திய பிரதமருக்கு 13வது திருத்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் அதற்கான அழுத்தத்தை இலங்கைக்கு வழங்க வேண்டும் என்று இதுவரும் 18ஆம் தேதி கடிதம் ஒன்றை கையளிக்க இருக்கிறார்கள் அதற்கு நீங்களும் செல்ல இருக்கிறீர்களா 18ஆம் தேதி அந்த கடிதம் கையளிப்பதற்கு அதிலே கைச்சா திட்டவர்கள் செல்ல இருக்கிறார்கள் என்னையும் வருமாறு அழைத்திருக்கிறார்கள் நான் அந்த வேளையிலே செல்வேனோ இல்லையோ எனக்கு இப்பொழுது சொல்ல முடியாது அந்த கடிதம் 13ஆம் திருத்தத்தை அமுல்படுத்த சொல்லி கேட்கிற கடிதம் என்று சொல்லுவது தவறு அந்த கடிதத்திலே தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகள் என்ன இலங்கை இந்திய ஒப்பந்தத்துக்கு பிறகு இலங்கையிலே இடம்பெற்றிருக்கிற பல்வேறு முன்னெடுப்புகள் என்ன இலங்கை அரசாங்கங்கள் தொடர்ச்சியாக இந்தியாவுக்கு கொடுத்திருக்கிற வாக்குறுதிகள் என்ன என்று எல்லாம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையிலே 13ஆம் திருத்தத்தை முழுமையாக அமல்படுத்த வேண்டும் ஆனால் அத்தோடு நின்றுவிட முடியாது இலங்கை அரசாங்கங்களே தொடர்ச்சியாக இந்தியாவுக்கு விசேடமாக முழு உலகத்துக்கும் கூட 13ஆம் திருத்தத்துக்கு அப்பால் சென்று 13ஆம் திருத்தத்தின் திருத்தத்தின் மேல் கட்டியெழுப்பி ஒரு அர்த்தமுள்ள அதிகார பகிர்வை நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று தொடர்ச்சியாக வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள் அதைத்தான் இந்த கடிதம் கோருகிறது
இந்த கடிதம் வரைய ஆரம்பித்த வேளையிலே 13ஆம் திருத்தத்தை அமல்படுத்துவதற்கு கோருகிற கடிதமாகத்தான் அந்த முயற்சி முன்னெடுக்கப்பட்டது. அந்த வேளையிலே இலங்கை தமிழரசுக் கட்சி அந்த முயற்சியிலே ஈடுபட்டிருக்கவில்லை. இலங்கை தமிழரசுக் கட்சி அந்த முயற்சியிலே ஈடுபட ஆரம்பித்த வேளையிலே இருந்து 13ஆம் திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவது தமிழ் மக்களுடைய அபிலாஷை அல்ல என்று எங்களுடைய தெளிவான நிலைப்பாட்டை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். 13ஆம் திருத்தம் ஒரு அர்த்தமற்ற அதிகார பகிர்வு முறை. மத்திய அரசாங்கம் தொடர்ச்சியாக அந்த அதிகாரங்களை மீளப்பெற்று கொள்ளலாம், மீளப்பெற்று கொண்டு இருக்கிறது. ஆகையினாலே ஒரு ஒற்றையாட்சி அமைப்புக்குள்ளே செய்கிற அதிகார பகிர்வு முறையான 13ஆம் திருத்தம் பிரயோசனமற்றது என்பது எங்களுடைய நிலைப்பாடு. ஆனால் அதை கூட இலங்கை அரசாங்கம் முழுமையாக நிறைவேற்றாமல் இருக்கிற காரணத்தினாலே அதை முழுமையாக நிறைவேற்றி ஆனால் அதற்கு அப்பால் சென்று ஒரு அர்த்தமுள்ள அதிகார பகிர்வு முறை, அதாவது கொடுத்த அதிகாரங்களை மீள பெற முடியாத வண்ணமாக, சமஷ்டியினுடைய குணாதிசயங்களிலே அது மிக முக்கியமானதொன்று, அப்படியான ஒரு அதிகார பகிர்வு முறை வேண்டுமென்று இந்த கடிதம் கோருகிறது. எங்களுடைய மக்கள் சர்வதேச சட்டத்தின் கீழே ஒரு மக்கள் என்கின்ற ஸ்தானத்தை பெற்றவர்கள். எங்களுக்கு அதனாலே சுய நிர்ணய உரிமை உண்டு. அந்த சுய நிர்ணய உரிமையை உள்நாட்டுக்குள்ளே பிரயோகிப்பதற்கு நாங்கள் இணக்கம் தெரிவித்திருக்கிறோம். அப்படி செய்கிற போது ஒரு சமஷ்டி கட்டமைப்பிலான அதிகார பகிர்வு முறைதான் அதற்கு உகந்தது என்பதை இந்த கடிதம் எடுத்து சொல்லுகிறது. இலங்கை தமிழரசு கட்சி இந்த கடிதத் தயாரிப்பிலே ஈடுபட தொடங்கின போது நாங்கள் அந்த கடிதத்தினுடைய பொருள், அதனுடைய நோக்கம், அது என்னத்தை கோருகிறது, அதனுடைய தலையங்கம் அனைத்தையும் மாற்றி அமைத்திருக்கிறோம்.